இனியவை இன்று நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். தொடர்ந்து அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகளால் வந்து பாதிக்கப்படும் போது சரியாக வந்து பசி எடுக்க மாட்டேங்குது, கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு வந்து நிறைஞ்ச மாதிரியான ஒரு உணர்வு இருக்குது, சாப்பிட்ட பிறகு வயிற்றில் வந்து வலி உண்டாகுது, இந்த மாதிரி வலி வர்ற ஒரு காரணத்தினாலே வந்து சாப்பாடு அப்படின்னு நினச்சாலே வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இதனால் உடல் எடை வந்து குறையிறது. ஸோ ரொம்ப நாளாக வயிற்றில் வந்து புண்கள் இருக்கும்போது கேன்சர் ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அல்சர், இந்த அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு என்னென்ன உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கலாம், என்னென்ன மூலிகைகள் பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கலாம், அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். முதல்ல இந்த வயிற்றில் உண்டாகக்கூடிய புண்கள், இதற்கு வந்து முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய மியூக்கஸ் மெம்பரேன், அதாவது சளிச்சவு, எப்படி நம்ம வாயோட உள்பகுதியில் வந்து ஒரு சளிச்சவு வந்து இருக்கோ அதே மாதிரியே நம்மளுடைய வயிற்று பகுதியிலையும் வந்து ஒரு மியூக்கஸ் மெம்பரேன் வந்து இருக்கும். இந்த மியூக்கஸ் மெம்பரைன் வந்து நல்ல ஒரு ஆசிடிக்கான நேச்சர் இருக்கக்கூடிய அந்த ஸ்டமக் ஆசிடை கூட வந்து பேலன்ஸ்டாக வச்சுருக்கோம். ஆனால் நம்ம அதிகப்படியான காரம் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுதோ இல்லை வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து நிறைய ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த உணவுப் பொருட்கள், அதில் வந்து நிறைய இரிட்டன்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்னா அது வந்து நமக்கு செரிமான கோளாறுகளை வந்து உண்டு பண்ணும். இல்லை நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வயிற்றுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வயிற்றுக்கு ரத்த ஓட்டம் குறையும் பொழுது அந்த சமயங்களில் நமக்கு செரிமான கோளாறோ இல்லை அல்சரோ உண்டாச்சு அப்படின்னா அந்த அல்சர் வந்து சரியாகிறதுக்கு கிட்டத்தட்ட 45 நாட்கள் வரைக்கும் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே ஆராய்ச்சியாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஒரு நாளோட ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு 45 நாள் வந்து அதை வந்து சரி பண்ணுறதுக்கு தேவைப்படுது. அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நம்ம வயிற்றில் வந்து நிறைய பாதிப்பை வந்து உண்டாக்குது. இப்போ சமீப காலமாக நம்ம பார்க்கக்கூடிய பெரும்பாலான அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது ஸ்ட்ரெஸ் தான். ஸோ மசாலா சம்பந்தமான உணவுப் பொருட்கள், கரெக்டான நேரத்தில் உணவு சாப்பிடாமல் வந்து இருக்கிறது, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் வந்து அதிகமான ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறது, இது கூட ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து நமக்கு வயிற்றில் வந்து அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சமயங்களில் நம்ம முட்டைக்கோஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த முட்டைக்கோஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம பொரியல் பண்ணி வந்து எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து அதை கரெக்டாக நம்ம வந்து நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை ஆட்டுறதுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா அதை வந்து ஜூஸ் ஆக்கி வந்து எடுத்துக்கிறது நல்லது, இல்லைனா அதை வேக வச்சு அந்த தண்ணீரோடு சேர்த்து மசிச்சு வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும்போது இந்த முட்டைக்கோஸில் வைட்டமின் யூ அப்படிங்கிறது இருக்குது, அதாவது இது வந்து மெத்தியோனைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சல்ஃபர் கண்டெய்னிங் ஒரு வைட்டமின் நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம வயிற்று பகுதியில் உண்டாக கூடிய புண்களை ஆற்றக்கூடிய தன்மை. ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே வந்து இது புண்களை ஆற்றுறதுனால நம்ம வாரத்தில் ஒரு 2-3 நாட்கள் முட்டைக்கோஸ் வந்து நல்லா வேக வச்சு அந்த தண்ணீரோடு வந்து எடுத்துக்கிறது, இல்லைனா வந்து அதை வந்து ஜூஸ் ஆக்கி எடுத்துக்கிறது, அந்த மாதிரி எடுத்துக்கும்போது அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை வந்து நல்லா ஆற்றும். ரெண்டாவதாக வெண்பூசணி. ஸோ வெண்பூசணி அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான பித்தத்தை வந்து குறைக்கக்கூடியது, உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ யாருக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பித்தம் அதிகமாகவே வந்து இருக்கும், அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்னால உங்களுக்கு வந்து அல்சர் ரிப்பீட்டடாக வருது அப்படின்னா வெண்பூசணி சாறு வந்து எடுத்துக்கிறது நல்லது. இதை காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கணும். ஸோ அந்த வெண்பூசணி சாரோட ஒரு 1 or 2 pinches வந்து மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது இது வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை வந்து ஆற்றும். இந்த வெண்பூசணியில் கிட்டத்தட்ட 92% வந்து நீர்த்துவம் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நல்ல கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் வந்து இருக்கிறதுனால வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை சீக்கிரம் ஆற்றுறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய புத்திக்கும் வந்து நல்ல ஒரு ஷார்ப்னஸை வந்து கொடுக்கும். ஸோ இதனால் ஸ்ட்ரெஸ்ஸோட அளவு வந்து நல்லா குறையும். மூன்றாவதாக நம்ம நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கலாம். இந்த நெல்லிக்காயை வந்து நம்ம ஜூஸாக எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து அதை வந்து ஒரு டீ மாதிரியோ இல்லை அப்படியே நம்ம வந்து சாப்பிட்றது, இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் நெல்லிக்காயில் வந்து அதிகப்படியான வைட்டமின் சி சத்து இருக்குது, இது வந்து புண்களை ஆட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய இந்த பாலிஃபீனால்ஸ், அது மட்டும் இல்லாமல் கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள், இது எல்லாமே நம்மளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தும், அதே மாதிரி வந்து அந்த மியூக்கஸ் மெம்பரேன் என்னோட அளவை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தும். ஸோ இந்த மாதிரியான தன்மை இருக்கிறதுனால நம்ம நெல்லிக்காயை வந்து அடிக்கடி எடுத்துக்கிறது நல்லது. நாலாவதாக அதிமதுரம். ஸோ இந்த அதிமதுரம் வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே வந்து கிடைக்கும். ஸோ இந்த அதிமதுரத்தை வாங்கிட்டு அதை நல்லா நீங்கள் பொடி பண்ணி அதை வந்து 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த அதிமதுரமும்
நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை வந்து சரி செய்யும். அதே மாதிரி நம்மளுடைய வயிற்றில் வந்து செரிமான சக்தியை வந்து இது அதிகப்படுத்தும். ஸோ இதை வந்து உணவுக்கு அப்புறமா எடுத்துக்கிறது நல்லது. அடுத்ததாக நம்ம வந்து ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ என்ன டாக்டர், வயிற்றில் வந்து புண் இருக்குது, ஒரு அமிலத்தை வந்து நீங்கள், அதாவது ஆப்பிள் சிடர் வினிகர் அப்படிங்கிறது ஒரு புளிப்பான ஒரு வினிகர் தான். ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்கும் போது இன்னும் வயிற்றில் வந்து புண்கள் அதிகமாகாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகள், அதாவது வருடக்கணக்கில் இருக்கக்கூடிய அல்சர், இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச் பைலோரி அப்படிங்கிற ஒரு இன்ஃபெக்ஷன். இந்த ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தோட பிஹெச் வந்து அளவில் அதிகமாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம வயிற்றோட அந்த அமிலத்தோட பிஹெச் வந்து எவ்வளோ இருக்குன்னா 1-1.5 பிஹெச். அது ரொம்ப அமிலத்தன்மையோடு இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் எந்த கிருமிகளும் நம்ம வயிற்றை வந்து பாதிக்காது. ஆனால் நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துகளாலேயோ, இல்லை வந்து நம்ம, ஏன்னா அல்சருக்கு நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துகளே அமிலத்தன்மையை குறைக்கிறது தான், இல்லை நம்ம வந்து அடிக்கடி உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான காரணங்களால் நம்ம ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய பிஹெச் வந்து குறைஞ்சிடுச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இந்த ஹெச் பைலோரி மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து நமக்கு செரிமான கோளாறுகளை வந்து உண்டாக்கும். ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து ஒரு 150 ml ஆஃப் வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து உணவுக்கு அப்புறமா வந்து எடுத்துக்கலாம். உணவுக்கு அப்புறமா வந்து ஒரு காலையில் ஒரு 9 மணிக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 11 மணி போல் வந்து நீங்கள் இந்த ஆப்பிள் சிடர் வினிகரை வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து குறையும், அமிலத்தன்மையோட அளவு வந்து அதிகரிக்கிறதுனால உங்களால் ஈஸியாக வந்து செரிமானம் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்கள் உணவில் வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான சுவாச பயிற்சிகள், தியான பயிற்சிகள், இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகளை ரொம்ப சீக்கிரமாக, அதுவும் நிரந்தரமாக வந்து நம்ம சரி செஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கு ஏன் மீண்டும் மீண்டும் நமக்கு வந்து அல்சர் வந்து வருது, இதை சரி செய்யக்கூடிய 5 விதமான உணவுப் பொருட்களை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் பயன்படுத்துங்க. ஸோ இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.